ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ், அதாவது குக்கிங்க்கு தேவையான கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு எங்கே கிடைக்குதுன்னு தான் சொல்லி காட்ட போகிறேன். நான் இப்போ உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிற ஷாப் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் ஸ்டீல்ஸ் அப்படின்ற ஷாப். ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் எங்கே கிடைக்குதுன்றப்போ சந்திரன் ஸ்டீல்ஸ்ன்ற ஒரு ஷாப் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். அவங்களோட ஷாப்பே தான், பட் அது வந்து ராஜா ஸ்ட்ரீட்டில் காட்டியிருந்தேன். இப்போ நான் காட்டுற ஷாப் வந்து பார்த்திங்கன்னா, ஈச்சனாரி டெம்பிள் கிட்ட எல்என்டி பைபாஸ் பாலக்கட் ரோடில் இந்த ஷாப் வந்து, ஷாப் கிடையாது, பெரிய குடோன் மாதிரி இருக்குங்க. ஹோல்சேல்லையும் ரீட்டைல் ரெண்டுலேயுமே கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அட்ரஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் நான் பின் பண்ணுறேன். ஸோ வித் காண்டாக்ட் நம்பர் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுலேயுமே கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது, செராமிக் ஐட்டம்ஸ் இருக்குது, அண்ட் நமக்கு பேக்கரிக்கு வேணுன்ற ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் பெரிய பல்காக நம்ம இப்போ ஒரு கேட்ரிங் வச்சுருக்கோம், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இங்கே ஃபுல்லுமே வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. அண்ட் ஆல்சோ ரெடிமேட்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது பேக்கர்ஸ்க்கு தேவையான அந்த என்னென்ன பேக்கர்ஸ்க்கு தேவையான அந்த மோல்ஸ், அப்புறம் நிறைய ஐட்டம்ஸ் மோல்ஸ்லேயே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா வெரைட்டிஸுமே குக்கிங்க்குன்னு வந்துட்டோம்னா, இங்கே ஆல் இன் ஒன் ரூஃப் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒரே ஷாப்பில் கிடைக்குது. இப்போ இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு பார்ட்டாக நான் உங்களுக்கு கிளாஸ்வேர் ஐட்டம்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது அண்ட் ஆல்சோ என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். பிராண்டட்லேயும் இருக்குது, நான் பிராண்டட்லேயும் இருக்குது. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே உங்களுக்கு என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா டீ கிளாஸஸ் எல்லாம் வந்து 10 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. நான் இப்போ காட்டுற டீ கிளாஸ் வந்து ஸ்மால் சைஸ். அந்த ஸ்மால் சைஸ் டீ கிளாஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நமக்கு ப்ரைஸ் சைஸ் வேரி ஆகும்போது கொஞ்சம் ப்ரைஸும் டிஃபர் ஆகும். அண்ட் இப்போ காட்டிகிட்ருக்கிறது வந்து நான் பிராண்டட் டீ கிளாஸஸ் மட்டும், நான் பிராண்டடுங்க. பிராண்டடில் தான் இங்கே முக்கால்வாசி எல்லாமே பிராண்டடில் தான் வச்சுருக்காங்க. அண்ட் நான் பிராண்டடில் சில ஐட்டம்ஸ் இருக்குது. அண்டு இது பார்த்திங்கன்னா 6 பீஸ் ஜூஸ் கிளாஸஸ் எல்லாம் வந்து 520லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுலேயே நிறைய சைஸஸ் அண்ட் நிறைய ஷேப்ஸில் நிறைய இருக்குது. அண்டு நமக்கு ஏதாவது டால் கிளாஸாக இருக்கிற மாதிரி வேணும்னாலும் அந்த மாதிரி பீசஸும் வச்சுருக்காங்க. அண்ட் வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் ஓவல் டைப்பில் விரும்புவாங்க, அந்த மாதிரி கிளாஸஸ் கூட நிறைய வச்சுருக்காங்க, ஜூஸ் கிளாஸஸ். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு 2 பீசஸ் நான் காட்டுறேன், இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு சைஸஸ் அண்ட் டிசைன் சேஞ்ச் ஆகும்போது அதோடய ப்ரைஸஸும் கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ வந்து நிறைய பிராண்டட் கிளாஸ்வேர்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா 6 பீஸுங்க. இது சம் ரொட்டேட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து 470, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது, அப்படியே பாருங்கள். எல்லா ஜூஸஸ்க்கும், அப்புறம் சிலர் வந்து கமர்ஷியலுக்காக எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட நிறைய இருக்குது, அப்படியே பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் 6 பீஸ் 1350 ஸ்டார்ட் ஆகுது. அந்த பீஸ் பெரிய பீஸ் பார்த்திங்கன்னா 1500. இது இந்த மாதிரி நிறையா வந்து கண்டெய்னர்ஸ், அதாவது ஜார்ஸ், அதாவது கிளாஸ் லிட் போட்ட ஜார்ஸும் இருக்குது, உடன் க்ளோசர் வச்ச ஜார்ஸும் நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் இந்த 6 பீஸ் ஜார் பார்த்திங்கன்னா 950 ருபீஸ்ங்க. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் கூட நிறைய இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 1 பீஸ் 240 ருபீஸ்ங்க. இது வந்து சின்ன பீஸ் வந்து 240 ஒன் பீஸ். ஸோ அது நமக்கு சைஸ் வேரி ஆகும்போது ப்ரைஸும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அவன்லேயும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பீசஸ் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, நிறைய சைஸ் வேரியும் இருக்குது, நிறைய ஷேப்ஸ்லேயும் கூட இருக்குது. இது வந்து போரோசில், நான் காட்டின ப்ராண்ட் வந்து போரோசில். ஸோ இதுலேயும் நிறைய இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா சலாட்ஸ்க்கு வந்து இப்போது பிளேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு கிளாஸ்லாம் கூட டெக்கரேஷனுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து ஒரு 3-4 கம்பெனிஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. போரோசில், ஓஷன், அப்புறம் நிறைய அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நான் பிராண்டடில் ஜாஸ்தி கிடையாதுங்க, பிராண்டடில் தான் வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட ஐட்டத்துக்கு மட்டும் ஒரு 10% டிஸ்கவுண்ட் தராங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு மில்க் ஜாருங்க, மில்க் கண்டெய்னர் ஒரு அந்த மாதிரி சொல்லிக்கிறேன். இது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, 6 பீஸ் 350 ருபீஸ், 250 ml இது. இது வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த ஒரு டைம் மில்க் குடிக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஒரு ட்ராவலுக்கு அந்த மாதிரின்ற போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வித் ஸ்ட்ரா வரனால ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது வந்து சிங்கிள் பீஸ் கிடைக்காது, 6 பீஸ் தான் அப்படியே வரும். அண்ட் இந்த மேசன் ஜார்ஸ் பார்த்திங்கன்னா, ஸ்மால் மேசன் ஜார் பார்த்திங்கன்னா 70 ருபீஸ். அதுலேயே சைஸ் ரெண்டு சைஸ் இருக்குது, ஸ்மால் அண்ட் அதை விட கொஞ்சம் பெருசு. ஸோ அது வந்து 100 ருபீஸ் ஒரு ஜார், ஸ்மால் வந்து 70 ருபீஸ். ஸோ அந்த மாதிரி மேசன் ஜார்ஸ் கூட நிறையா இருக்குது. ஸ்மூதிஸ் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு மேசன் ஜார் ரொம்ப விரும்பி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபுட் கிரேட் கண்டெய்னர்ஸ் நிறையா இருக்குது. இந்த பீஸ் பார்த்திங்கன்னா இது வித் லிட்டோட வருதுங்க, 3 பீஸ். அது அந்த மேலே இருக்கிற அந்த கேப்போட டிசைன் மட்டும் கொஞ்சம் மாறும். அந்த மாறி வரும்போது கொஞ்சம் ஒரு 2-3 பீசஸ் தான் அந்த மாதிரி இருந்துச்சு, ஒரு கேப் மட்டும் அந்த பீஸ் மாறுது. இந்த பீஸோட ரேட் பார்த்திங்கன்னா 3 பீஸ் 410ங்க, 410 ரூபா. ஸோ இது வந்து எல்லாமே கிளாஸ் தான், லிட் மட்டும் ஃபைபரில் இருந்துச்சு. ஸோ அதோட கேப் வந்து சிலது பேர்ட் மாதிரி, எலிஃபெண்ட் மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் நிறையா இருந்துச்சு. இதோட ரேக்ஸில் வரனால இது கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, டைனிங்லலாம் வைக்கும்போது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது.
இந்த மாதிரி கிளாஸ் பாட்டில்ஸ் கூட இருக்குதுங்க. சைஸஸில் ஹாஃப் லிட்டர் இல்லை 1 லிட்டர் அந்த மாதிரி சைஸஸில் நிறையா இருக்குது. இது பிராண்டட் கிளாஸ் பாட்டிலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 450 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் பிராண்டடில் கூட வச்சுருக்காங்க. ஸோ நான் பிராண்டட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகும். பிராண்டடுக்கும் நான் பிராண்டடுக்கும் கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஸோ நான் பிராண்டட்லேயும் இந்த மாதிரி கிளாஸில் பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய கெட்டில் டைப்பில் கிராஃப்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா காஃபிக்கு தனியாக இல்லை வெறும் மில்க் பாய்லிங்க்கு இல்லைனா காஃபி டீ அந்த மாதிரி டிஃப்யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து வெறும் மில்க்குக்கு இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ஸ்டார்ட் ஆகுதுங்க. டைரெக்டாக நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம், ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ், அதாவது ஒரு பீஸ்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் டிஃபர் ஆகும். ஒரு சில ப்ரைஸ்க்கு மட்டும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குதுங்க. ஸோ அதை நீங்கள் கேட்டுக்கலாம், ஷாப் போகிறப்போ எந்தெந்த பீஸ்க்குன்னு சொல்லி கேட்டுக்கலாம். நீங்கள் நிறைய பீசஸ் வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ டிஃப்யூசர், இது நமக்கு டீ வந்து டிஃப்யூஸாக டிகாஷன் வந்து டிஃப்யூஸ் ஆகும் வெளியில். ஸோ இந்த மாதிரி நிறைய பீசஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 695. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.